ஓம் 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 லண்டனில் பருத்தி கிடக்குது, இல்லை நிலத்திரத்திரமான பொம்பளை பருத்தி கிடக்கு. அடிய தங்கம் ஆள் வேற இடம் கிடையாது, ரெண்டு பிளேண்டி இஞ்சி பிளேண்டி போடுறி. ஓ பருத்தி தான் கிடக்குது. ஓ உத்தரம் ஜீவன்வா என்ன பதினெட்டு குறிப்பும் இந்த பிள்ளைய பேர் பார்த்தா சும்மா அந்த மாதிரி கிடக்கு. ஆறடி கூந்தல், ஆறடி கூந்தலும் அவன் நீ உள்ளுக்கு இழுத்து கொண்டு அது மட்டும் நான் வெளியில் வேண்டு காவலா அவன் கூட்டி கொண்டு போறேன். அதை பிடிங்க அப்படிங்க அடுத்து அது வேணாம் எனக்கு அது சரியா மாத்துக்கு மாட்டேப்பா. இதப்பா தேப்பன் விலைய கல்வி படிப்பாளர், உரமான படித்த குடும்பம், நல்ல ராசி மீன ராசி புள்ள. மீன ராசின்னா எங்கள் அம்மா விருதற்கு மொத்து போவாது, அதை மாத்துக்கும் ரெண்டு மூணு நல்ல ஷோக்கான. இதப்பா பட்ட கட்டன் கட்டன் பட்ட நல்ல 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 கட்டன் ஜெட்டன். ஏன் எனக்கு அங்க குளிர் எனக்கு குளிர் ஒத்து வராது. கல்யாணம் செய்ய போறப்பறம் என்ன குளிர் உனக்கு எனக்கு முட்டு வரப்பா. இதுக்குத்தான் இந்த நைன்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க கூடாது. இந்த பிள்ளைய இந்த பிள்ளைய பறிஞ்சு பேர் நல்ல நல்ல அபிச்சரால் கலர்ல திறமா கிடக்குது. உனக்கு என்ன பாக்குறத பேர் இது மீடியாவில செய்தி வாசிக்கிற பிள்ளை என்ன பாட்டி பாப்பா ஆஹா ஒத்து குறிப்பு குறிப்பு பார்க்க தேவையில்ல. இதான் முடிச்சுடுங்க. இதையோ இது பார்த்தா வயசு கேசு கொஞ்சம் கூட மாதிரி கிடக்கு. வயசை பத்தி நான் யோசிக்க முடிச்சு விடுங்க. அப்படியா பாரு கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கும் போற கிடக்குது. புடிச்சன் இருந்தாலும் அவனை கொண்டு போட்டு நீங்க கொண்டு வாங்க. அது பிரச்சனை அடியே தங்கம் இந்த புலேண்டிய கொண்டு வாடி பொம்பளை வாக்கு ஒரு நாள் வந்து நிக்குது. என்ன நீ ஆசைப்பட்டி அது எந்த மேனேஜி என் மடிதான். ஓட்டச்சேக்கில் பார்சலை கொண்டு வாரான் நாங்கள் எட்டு ஆச்சுது. வந்தால் தானே வியாபாரங்களை செய்யலாம் நாங்களும். என்னடா மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸோட வாரண்ட மோட்டர் சைக்கிளோட வந்திருக்கிற கூதாரி விழுந்ததுக்கு நீ என்ன நான் என்ன ஷோரூம்ல எடுத்துட்டு வா நின்ற சைக்கிள் எடுத்துட்டு வா. இந்த கூதாரி அதுல கெல்வின் சொந்தமே இல்ல அது கிடந்து போய் பைக் கூட லட்சுமி தேவி 2500 ரூபா செல்லும் எந்த தலையில கிடக்கட்டும். இது எந்த கமிஷன் மோட்டர் சைக்கிள் விட்டு கிடக்கட்டும். மாலையும் காணல மந்த அமைச்சு விடலாம் பொருளாக்குது. நகைக்கு அமைக்கலாம் பரவாயில்ல ஒரு 2700 ரூபா வருமே. என்ன சரியா விலை என்ன தெரியும் தானே விலைகள் சைக்கிள் என்ன சைக்கிள்
அதுக்கு தானே மீனாக்கோட்டி நான் ஜுவன் வாரண்ட் அது ஜுவனை காணையில யார் வந்தாலும் அமைச்சு விட ஏன்னா இதை விற்கணும் அதான் விஷயம் உண்டு வேற ஒன்றும் கதையும் இல்லை தம்பி என்ன பார்க்க பிடிக்கும் என்ன விலையில நிற்குது அப்போ தம்பி 2.5 குறைவ 1 ரூபா நான் முடிக்கலாம் 2.5 குறைவ ஒரு ரகமதியில யாரும் சாங்கம் விலை தெரியுமே உங்களுக்கு என்ன விலை அது 4.5 லட்சத்துக்கிட்டே இருக்கு நினைக்கிறேன்1 லட்சத்தை கையில பாடி தம்பி அடிச்சு போட்டு பேக்க கொண்டு போகும் நாளைக்கு 1.45 முடி அவரு சிக்கலும் இல்ல நாம இந்த காசுகள் தர நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நான் நல்ல புரோக்கர் சொல்லி எங்கட புரோக்கர் சங்க தலைவிட்டு போல கப்பு கிடக்குது என்னட்டோ ஓ நீங்கள் எந்த பக்கத்தால வருவீங்கன்னு சொன்னா சரி சரி வீட்டு வரீங்கமோ எந்த பேரண்ட கூட புரோக்கர் புனிதாமன்னோட நான் வலிக்கிறேன் நான் நிக்க மாட்டேன்னு சொல்லுங்க நான் வலிக்கிறேன் ரைட் ரைட் ரைட்டா நான் நிக்கிறேன் வேகரோட காய்ச்சி நான் நான் வலிக்கிறேன் அலுவலக நிக்க சரி 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 வாங்க வாங்க சார் அவையில வீட்டை கூட்டிட்டு நீங்க சைக்கிள் அலுவலக சைக்கிள முடிச்சு விடுங்க அப்புறம் என்னதுக்க சைக்கிள முடிக்கத்தான் வேணும் இன்சூரன்ஸ் இது புகத்துண்டு இது வந்து டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கும் பாருங்க நம்பரை செக் பண்ணுங்க புத்தகம் வேணுமே புத்தகம் கூலி என்ன என்ன அனுப்புறியாண்டி ஆக்களை காணி வாங்குறதுக்கு நான் வந்து 3 மணத்துல காணி கணிக்கிறேன் நாளை காணையில் அங்கே அந்த வீடு வச்ச காணி இல்லை நான் பார்க்க போகணும் உங்களும் கூடாது உங்களோட ஒய் தர்மம் இது நல்லா வீ நல்லா விற்று வாங்குங்க ரெண்டு ஒன்று கோதாரிக்கணும் ஒரு ஆள் வந்துட்டு போகலடா என்ன தம்பிக்கு எல்லையெல்லாம் பிடிச்சு கொண்டதும் மூத்தவரை படிக்கந்தானே காணிக்கு வாரன்னு சொன்னவன் புரோக்கர் 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 முன்னியம் அவன் சொன்னவன் ஒரு நிமிஷம் சரி இங்கே இங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க குளிச்சிருக்காத்திரமுறைப்படி அங்க வேற அந்த மூலை அதான் வெட்டு கிணறு மூத்திரம் கக்கூஷ எல்லாம் அதுக்குதான் நானும் சொல்றேன் அங்க பாரு அந்த ஆமணக்கு 10 தெரியுது பார் அந்த அந்த ஆமணக்கு 10 வரைக்கும் நீ வேண்ட போற காணிதான் ஒன்று மில்லியன் சொன்னியா நீ
ஒரு நிமிஷம் என்ன அடிப்படை தேவை? அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். உறையுளுக்கு தானே நீ இந்த காணி வாங்குற. உனக்கு உணவு தானே. இங்க பாரு, இங்க இங்க உங்க பாரு, தென்னை சீவிய தேங்காய் விற்கிற விலை தெரியுமோ? இப்ப சுத்த வேற 240 தென்னை இந்த வளவு கணிக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி, லோயர் போயிட்டா வா, ரெண்டு சாட்சி கையெழுத்து கொண்டு வா, மறக்காம ஐசிய எடுக்க. ஐயா என்னத்துக்கு வந்தானு தெரியுமோ? நீ மூத்தவரை படிக்கும் தானே? நான் மூத்திரம் பைய வந்தாப்பா. மூத்திரம் பையோ? ஆ, எழுதிட்டேன்.